ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷ்மி எங்க காணோன்னு பாக்குறீங்களா? லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. லாஸ்ட் வீடியோ எதுன்னு கேக்குறீங்களா? அதுதான் லக்ஷா ஸ்டோரி நம்பர் 26. அதை பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சரி மீனா, அப்ப நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன். சரிங்க, ஹாஸ்பிடல் போயிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மீனா, டாக்டர் வந்தோடனே என்னன்னு கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, லக்ஷ்மி எப்பதான் வீட்டுக்கு வருமா? லக்ஷ்மி இல்லாம என்னால இருக்கவே முடியல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கம்மா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ப்ளீஸ்மா. இல்ல லக்ஷ்யா, லக்ஷ்மிய இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்லயே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. லக்ஷ்மிக்கு சீக்கிரம் சரியாயிரும். ஆண்டி, லக்ஷ்மிய பார்க்க நாங்களும் வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. சின்ன பசங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் நம்ம வீட்லயே இருக்கலாம்னு சொன்னேன். என்ன லட்சியா, இந்த வார்த்தெல்லாம் என்ன சொல்லுதுனே புரியலையே, ரொம்ப நேரமா கத்திட்டே இருக்கே. ஆண்டி சொன்னாங்க இந்த ரெண்டு வாத்தும் ரெண்டு நாளா சாப்பிடலையாமே. நாங்க என்ன சொல்றோம்னு இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. லக்ஷ்மி அக்காவை நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும், எங்கனாலதான் இப்படி ஆச்சு, என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, ராகுல் ஏன் படுத்துக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். எனக்கு லக்ஷ்மி வேணும், லக்ஷ்மி வந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், இங்கேதான் இருப்பேன். லக்ஷ்மியை நினைச்சா எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. இந்த பசங்க லக்ஷ்மியே நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படி சரி பண்றது? இவங்களுக்கு விளையாட ஏதாவது கொடுக்கலாம், அப்பதான் கொஞ்சம் சரியாவாங்க. ஆண்டி, ரொம்ப நேரமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல யுக்தா, இங்க பாருங்க உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் விளையாட. என்னம்மா இது, கன் கொண்டு வந்திருக்கீங்களா? இது எதுக்குமா எங்களுக்கு? அதெல்லாம் வேண்டாம். ஏய் லக்ஷ்யா, உனக்கு தெரியாதா இது வெறும் கன் இல்ல, இது பபிள் கன். இத நீ பாத்திருக்கியா? நான் டிவில எல்லாம் பாத்திருக்கேன். இதுக்கு பபிள் லிக்விட் இருந்தாதான் இதுல பபிள்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த பெரிய பபிள் லிக்விட் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், இவ்வளவு பெரிய பாட்டிலா? சரி, நம்ம இப்ப கொஞ்சமா லேட்ல ஊத்திக்கலாம், அப்புறம் பபிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம திரும்ப வேணும்னா ஊத்திக்கலாம். ஆமா ஆமா, இதுல நிறைய பபிள்ஸ் வரும். ராகுல் வாங்க, நம்ம பபிள் கன் வச்சு விளையாடலாம், வா வா. ஹாய் பபிள் கன்னா, நானும் வரேக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பபிள்ஸ் விட்டு விளையாடலாம்க்கா. வாவ், இவ்ளோ பபிள்ஸ் வருதே, சூப்பரா இருக்கு. ஹாய், இதென்ன பபிள் கன்ல இருந்து எல்சா வந்திருக்காங்க, என்னால நம்பவே முடியல. இது கனவா நிஜமானு எனக்கே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க எல்சா வந்திருக்கேன். லக்ஷா, எல்சா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? எனக்கு எல்சானா ரொம்ப பிடிக்கும். நிஜமாலுமே எல்சா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? எப்படி வந்திருக்காங்க? என்னால நம்பவே முடியல. நம்புங்க, நான் தான் எல்சா வந்திருக்கேன். லக்ஷா, ராகுல் எல்லாம் ரொம்ப சேடாக இருந்தாங்க, அவங்கள பார்த்து சிரிக்க வைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ நிஜமாலுமே நீங்கள் தான் எல்சாவா? நான் உங்களை தொட்டு பார்க்குறேன். ஐயோ, ரொம்ப சில்லுன்னு இருக்கீங்களே. நீங்கள் நிஜமாலுமே எல்சாவா? நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமா ராகுல், நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எங்க கண்ணு மூடுங்க, 1 2 3 இங்க பாருங்க. ஹாய், எப்படி இந்த பொம்மை இங்க வந்தது? நீங்க நல்லா மேஜிக் பண்றீங்களே. இந்த பொம்மை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு, இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க. அக்கா, இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குக்கா, இதை எடுத்து காட்டுங்கக்கா, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சரி ராகுல், இதை நம்ம திறந்து பாக்கலாம், எப்படி இருக்குன்னு. வா, பொம்மைக்குள்ள பொம்மை இருக்கே, எத்தனை பொம்மை இருக்கு, துறக்க துறக்க வந்துகிட்டே இருக்கே. ஆமா, பொம்மைக்குள்ள பொம்மை இருக்கே, குட்டி குட்டி பொம்மையா இருக்கே. உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கா? இப்ப பாருங்க, இந்த பொம்மை உங்ககிட்ட பேசும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இனிமேல் சேடாவே இருக்க கூடாது, எங்க கூட ஜாலியா விளையாடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ்க்கு ரெடியா இருங்க. ஹாய், நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்ன அது? ஹாய், இது நான் ரெண்டு பொம்மை கொடுத்திருக்காங்க, ஆரஞ்சு பிங்க், பார்க்கவே சூப்பரா இருக்கு. என்னால நம்பவே முடியல, எல்சா இப்படிதான் இருப்பாங்களா? இவ்ளோ சர்ப்ரைஸ் குடுக்கறாங்களே நம்மளுக்கு. என்ன இது, எல்சா எல்சான்னு சொல்றாங்களே, நிஜமாலுமே அவங்க வந்திருக்காங்களா? ஹாய் எல்சா, வந்திருக்காங்க. ஏ எல்லாரும் இங்க வாங்கப்பா, எல்சா வந்திருக்காங்க, வந்து பாருங்க. கோழி வாத்து எல்லாமே எல்சாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆமா, இங்க பாரு, எல்லாரும் எல்சா கிட்ட எப்படி போய் நின்னு இருக்காங்கன்னு. சரி சரி, உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். உங்களை நாங்க பாப்போம்னு நினைக்கவே இல்லை. எங்களுக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். எங்க லக்ஷ்மி அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்க சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வரணும். நீங்க அதை மட்டும் பண்றீங்களா? அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க லக்ஷ்மி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரும். எல்சா வாத்து பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆமா யுக்தா, எனக்கு புரியுது. லக்ஷ்மிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் சரியாகணும்னு சொல்றாங்க. ஓ, அதை தான் அவங்க காலையில இருந்து சொல்றாங்களா? எங்களுக்கு புரியவே இல்லை, அவங்க சும்மா தான் கத்துறாங்கன்னு நினைச்சோம். சரி, இப்ப நீங்க கவலைப்படுறதெல்லாம் விட்டுருங்க, இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருங்க. வாங்க, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். எல்சா, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்க கூடயே இருங்க. ஆமா எல்சா, எங்க கூடயே இருங்க, நீங்க எங்கும் போவாதீங்க. எங்க கூட இருக்கேன்னு சொல்லுங்க எல்சா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப போயாகணும். உங்களை மாதிரியே வேற கிட்ஸையும் நான் போய் பாக்கணும். நீங்க எப்ப என்ன கூப்பிட்டாலும் நான் வருவேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப நான் போயிட்டு வரேன். என்ன எல்சா இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் எல்சா, போவாதீங்க ப்ளீஸ். நீங்க எப்பயுமே அழுவ கூடாது, எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். நான் உங்களை திரும்ப வந்து மீட் பண்றேன். பாய் பாய். எல்சா வந்தது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய். ஆ ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன், லக்ஷ்மிக்கு என்னாச்சுன்னு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே இல்லை, எங்கள் லாஸ்ட் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.